கதை நிலவு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. இன்னொரு க்ரைம் த்ரில்லர் டிடெக்டிவ் நாவலில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய ஜென்மம் எக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அமானுஷ்ய ஆவி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், பதிவுகள், கதைகள் அதில் பதிவிட்டுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. தடதடத்து ஓடும் எக்ஸ்பிரஸ் வண்டியின் கம்பார்ட்மெண்ட்டிற்குள் அவன் உட்கார்ந்திருந்தான். ஜன்னலோர இருக்கையில் அவனுக்கு எதிரே ஒரு சிறுமி உட்கார்ந்து ரைம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அருகில் அவளது தந்தை. சிறிது நேரம் பாடிக்கொண்டிருந்த குழந்தை எதிரே அமர்ந்திருந்த அவனை பார்த்து, ஹாய் அங்கிள், உங்கள் பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம் என்றாள் எடுப்பாக. அவன் புன்னகைத்தான். அச்சச்சோ, அங்களுக்கு பேர் கூட தெரியல, சிரிக்கிறாரே என சொல்லி கைகொட்டு சிரித்துவிட்டு அடுத்த ரைம்ஸை ஆரம்பித்தாள் அந்த குழந்தை. வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவனின் கண்களில் அந்த போஸ்டர் பட்டது. அவன் முகம் திடீரென கல் போல இறுகியது. கோபக்கனலை வெளியிட்டது அவன் கண்கள். அவனை பார்த்துவிட்டு சிறுமி கலவரத்துடன் அப்பாவை சுரண்டினாள். அப்பா, அப்பா என கிசுகிசுப்பான குரலில் கூப்பிட்டாள். அவர் ஃபோனில் யாருடனோ பேசி கொண்டிருந்தார் பிஸியாக. செத்த நேரம் சும்மா இரண்டி என குழந்தையை அதட்டிவிட்டு பேச்சை தொடர்ந்தார். ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ரயில் நின்றது. ஃபோனை வைத்த சிறுமியின் தந்தை மகளை ஏறிட்டார். ஃபோன் பேசும்போது தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருந்தேன், இப்போ சொல்லு என்ன என்றார் எரிச்சலாக. அப்பா, வந்து அந்த அங்கிளோட கண்ணுமொழி கருப்பாக இருந்துச்சா? வெளியில் பார்த்துட்டே வந்தார், திடீர்னு திரும்பினாரா? அவர் கண்ணு அப்படியே கிரே கலரில் மாறிடுச்சுப்பா என்றால் பயந்த குரலில் குழந்தை. அது பார்க்க பேய் மாதிரி இருந்தது. சிறுமியின் தந்தை அதிர்ந்து போனவர் எதிர் சீட்டை திரும்பி பார்க்க அவன் இல்லை, அங்கே எப்போதோ இறங்கி விட்டிருந்தான். அத்தியாயம் 2. ஹே ஹுரே, யுரேகா யுரேகா என கூவிக்கொண்டே எழுந்தார் ப்ரொஃபஸர் தேசாய். பழுப்பு நிற கண்கள், நடுத்தர உயரம், ஒட்டிய கன்னங்கள், முகத்தில் படிப்பின் வாசனை. சத்தம் கேட்டு பக்கத்து லேப் ரூமிலிருந்து ஓடி வந்தாள் ஜெனி. தமன்னாவின் தங்கை போல் இருந்தாள். வாட் ஹேப்பன் ப்ரொஃபஸர் சார், ஆர் யூ ஓகே என கேட்டுக்கொண்டே வந்தவளை இழுத்து வைத்து தட்டாமலை சுற்றினார் தேசாய். என்ன ஆச்சு சார், சொல்லுங்க. நான் இவ்வளோ நாளாக எதுக்காக கஷ்டப்பட்டனோ அதுக்கு பலன் கிடைச்சாச்சு ஜெனி. வாட், நிஜமாவா? அந்த ஃபார்முலா ரெடி ஆயிடுச்சா என படபடப்புடன் வினவினாள். எஸ், அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட 10 வருஷ போராட்டத்துக்கு பலன் கிடைச்சிடுச்சு என சந்தோஷமாக கூறியவர் தொடர்ந்தார். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இனி இன்ஜெக்ஷன் கேப்சூல்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போது அந்த லேப் ரூமின் கம்ப்யூட்டர் மெஷின் அலாரம் கொடுக்க ஆரம்பித்தது. அலர்ட், அலர்ட், யாரோ மெயின் கேட்டை திறந்து உள்ளே வருகிறார்கள். தேசாய் சட்டென முகம் மாறி ஸ்க்ரீனை பார்த்ததும் முகம் மலர்ந்தார். ராகவ் தான் வர்றான் என்று சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் பட்டனை தட்டியதும் அந்த மெயின் லேபின் கதவு ஆட்டோமேட்டிக்காக திறந்தது. அந்த ராகவ் உள்ளே நுழைந்தான். திடகாத்திரனாய் இருந்தான். ஒரே நேரத்தில் 3 தடியர்களை சமாளிப்பவன் போல இருந்தான். மாநிறம், முகத்தில் குறுந்தாடி, கருப்பு டிஷர்ட் அணிந்து ஜீன்ஸ் அணிந்திருந்தான். வா ராகவ், உட்கார். என்ன சயின்டிஸ்ட் சார், இன்னைக்காவது ஏதாவது உபயோகமான தகவல் கிடைச்சதா என்றவனை பார்த்து கன்சமிட்டினார் தேசாய். நீ வந்த நேரம் நல்ல நேரம் ராகவ், என் ஃபார்முலா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இனி அதை நாம் டைரக்டாக டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஹோ, வெல்டன் ப்ரொஃபஸர் சார் என்று அவன் கை குலுக்கியவுடன், ரிசர்ச் ரூமில் அனிமல்ஸ்லாம் ஸ்டாக் இருக்குதானே? நோ ராகவ் என்றார் தேசாய். ஏன் சார், என்னாச்சு? முன்ன மாதிரி எலி குரங்குன்னு அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ண போகிறதில்லை. அப்புறம் நமக்கு தேவை ஒரு ஹியூமன் பாடி வித் அலைவ் என்றார். அதாவது உயிரோடு ஒரு மனித உடல். என்ன? அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன ராகவும் ஜெனியும். அத்தியாயம் 3. அன்றொரு நாள், அஞ்சுவேலி கிராமம். 200 குடும்பங்களை கொண்ட கிராம ஊராட்சி. ஒரு பள்ளிக்கூடம், ஒரு சுகாதார நிலையம், பஞ்சாயத்து அலுவலகம், 2 டீ கடைகள், சில மளிகை கடை மற்றும் 2 வட்டி கடைகள். தஞ்சாவூரின் முக்கியமான கிராமங்களுக்கெல்லாம் உள்ளடங்கி இருந்தது இந்த அஞ்சுவேலி கிராமம். கிராமங்களுக்கே உரித்தான ஊர் நடுவாந்திரமான ஆலமர மேடை. அவ்வப்போது நடக்கும் பஞ்சாயத்து பைசல்கள் தவிர்த்து பல சமயங்களில் ஆடுபுலி ஆட்டம் ஆடும் பெருசுகள் கூட்டம் ஒரு புறம் இருந்தால், சீட்டு கச்சேரி நடத்தும் இளசுகள் கூட்டம் ஒரு புறம்.
பஸ் ஸ்டாப்புக்கு அதுதான் முக்கியமான இடம். அந்த ஊரின் பஸ் ஸ்டாப் என்றால் அது அந்த ஆலமர மேடைதான். அவ்வப்போது வந்து நிற்கும் பஸ்ஸிலிருந்து இறங்கும் தாவணி பெண்களை ஓரக்கண்ணால் ரசித்தபடி விளையாட்டில் ஒரு கண்ணை வைத்திருந்தனர் இளசுகள். அப்போது வந்து நின்ற மினி பஸ்ஸிலிருந்து இறங்கினான் குமார் என்ற குமரேசன். ஆள் நல்ல ஆகிருதி, 27 வயசுக்கு நல்ல கட்டான கிராமத்து உடல், வயல்வெளிகளில் உழன்று உழன்று உரம் ஏறிப்போன உடல் கட்டு. ஆனால் உள்ளம் கட்டையை தூக்கி கொண்டு ஒரு குழந்தை துரத்தினால் கூட பயந்து போட்டது போட்டபடி ஓடிவிடும் ரகம். தென்னாலி கமல் போல பாதிக்கு பாதி பயப்பிராந்தி கொண்ட மனம். தாய் தந்தை இல்லை. சிறு வயசிலேயே ஒரு ஊர்க்கலவரம் அவர்களை பலி கொண்டு விட்டது. தன் கண்ணெதிரிலேயே அவர்கள் துண்டாடப்படுவதை பார்த்தவன் முதன் முதலில் பயப்பட ஆரம்பித்தது அன்றிலிருந்துதான். அது முதல் எதற்கெடுத்தாலும் பயம் பயம். அவனுக்கு ஒரே ஒரு ஆதரவு தந்தை வழிபாட்டிதான். அவள்தான் அவனை வளர்த்தது, படிக்க வைத்தது. 12 மேல் அவனுக்கு படிக்க ஆசைதான். ஆனால் கல்லூரிக்கு பட்டணம் போக வேண்டுமென்றவுடன் மாட்டேன் என சொல்லிவிட்டான். கார், பஸ், லாரி என வினாடிக்கு போக்குவரத்து குறையாத நகர்ப்புற வாழ்க்கையோ படிப்போ எதுவுமே அவனுக்கு பிடிக்கவில்லை. இருந்த அரை ஏக்கர் பூமியில் அவ்வப்போது தக்காளி, வெண்டை, கீரை என காய்கறிகள் பயிர் செய்து அதை உள்ளூர் சந்தை வியாபாரிகளிடம் விற்று வயிற்று பிழப்பை பார்த்து கொண்டான். அன்றும் தன் விளைச்சலை பக்கத்து ஊர் சந்தையில் விற்றுவிட்டு அப்போதுதான் திரும்பியிருந்தான். முகமெங்கும் வியர்வை முத்துக்கள், உடலெங்கும் வியர்வை கசகசப்பு. வீட்டுக்கு போனதும் முதல்ல குளிக்கணும், குளிக்க பம்பு செட்டுக்கு போயிடணும் என நினைத்து கொண்டே நடந்தவன் ஆலமர மேடையில் அமர்ந்திருந்தவர்களை பார்த்ததும் தன் நடையின் வேகத்தை சற்று கூட்டினான். மனம் படபடவென அடித்து கொண்டது. காரணம், அங்கு அமர்ந்து சீட்டாடி கொண்டிருந்த 2 பேர். அவர்கள் தம்பையாவும் கருணாவும். இருவரும் அந்த ஊர் முழுதும் பார்த்து பயப்படும் லோக்கல் ரவுடிகள். எந்த நேரமும் யாரையாவது வம்பிக்கிழித்து அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ரசிப்பவர்கள். அடாவடித்தனம் செய்து வரி வசூல் செய்யும் அந்த ஊர் பிரசிடெண்டின் மச்சனனின் அடிப்பொடிகள். அந்த ஊரில் தொடர்ந்து 4 வருடங்களாக பிரசிடெண்டாக ஜெயித்து கொண்டிருக்கும் தர்மராஜுவின் மச்சனன் அண்ணாதுரை. டிபிக்கல் ரவுடியின் குணநலன்களை கொண்டிருக்கும் அண்ணாதுரையின் போக்கு தர்மராஜுக்கும் சில சமயங்களில் பிடிப்பதில்லை. என்றாலும் அவனது பலம் மற்றும் அவனது அடியாட்களின் ஆதரவு அவருக்கு அரசியல் செய்ய தேவையாக இருந்தது. அதனால் அவனுடைய அராஜக போக்கை கண்டும் காணாமல் விட்டுவிடுவார். அப்படிப்பட்ட அண்ணாதுரையின் தாட்டியான முக்கியமான ஆட்களான கருணாவிடமும் தம்பையாவிடமும் வசமாக மாட்டிக்கொண்டான் குமரேசன். கருணா தம்பையாவின் தொடையை தட்டி சைகை செய்தவுடன் இருவருமாக கீழே இறங்கி பயந்தபடி நடக்கும் குமரேசுவை பின்தொடர்ந்து வர ஆரம்பித்தனர். டே தம்பு, 8-10 இடையில ஒரு நம்பர் சொல்லேன். ஆ, அது என்னடா அப்படி ஒரு நம்பரு? காதை கொண்டா, சொல்கிறேன். இருவரும் பலமாக சிரித்தனர். அட சரி, 8வது மாடிக்கும் 10வது மாடிக்கும் இடையில ஒருத்தன் நின்றுட்டு இருந்தா அவனுக்கு என்னான்னு பேரு என்றான் அமர்த்தலாக எகத்தாளமாக. அது நம்ம குமருவை கேட்டா தெரியுது. ஏண்டா குமாரு? டே குமாரு, நில்லுடா. அட நில்லுடாங்கிற என்றவர்கள் குமரேசன் வேகமாக நடக்க தொடங்குவதை பார்த்து அவனது சட்டையை பின்னாடி இருந்து இழுத்து அவனது நடையை நிறுத்தினர் ஆக்ரோஷமாக. சிறிது நேரத்திற்கெல்லாம் வீங்கிய முகத்தோடும் உதட்டோடும் இரத்த கசிவோடும் வீட்டுக்குள் நுழைந்த குமரேசனை பார்த்து பதறினாள் செம்பா பாட்டி. ஐயோ, என் ஐயா, என்னையாச்சு என்று பதறியபடி முன்னால் வந்து அவன் உதட்டு இரத்த கசிவை தன் சேலை தலைப்பால் ஒற்றி எடுத்தாள். யாரையா உன்னை இப்படி அடித்தது என்றவளை பார்த்து ஒன்றும் பேசாமல் உள்ளே சென்று முகம் கை கால் அலம்பி உடை மாற்றிக்கொண்டு முன் கட்டில் போடப்பட்டிருந்த கட்டிலில் போய் விழுந்தான். கையில் மோருடன் அவன் அருகே வந்தவள் அவன் தலையை பரிவாக கோதிவிட்டாள். ஏயா குமாரு, இம்புட்டு ஒசரம் வளர்ந்த உண்ணிய கை நீட்டி அடிக்கிறானுகளே, எதுக்க 2 அடித்தாதான் என்னையா என்றாள் கண்ணீருடன். முடியல பாட்டி, எனக்கு கோபமே வரமாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன், எதிர்த்து அடித்து அவங்க என்னை ஏதாச்சும் பண்ணிட்டா என்று பரிதாபமாக பார்த்தான். பாட்டியால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. கடவுளே, இப்படி கோழையாக வெகுளியாக இருக்கிறானே இவன். ஆத்தாளும் அப்பனும் எவ்வளோ தைரியசாலிகள். ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இவள் அம்மாவும் அப்பாவும் முன்னாடி வந்து நின்று 2 பார்க்காமல் விடமாட்டனர். அதனால்தான் அந்த கலவரத்தில் முதல் பலி அவர்களுடையது. அவர்களுக்கு பிறந்த இந்த பிள்ளை இப்படி இருக்கிறானே. இதனாலேயே ஊரில் அவனை நம்பர் சொல்லி கூப்பிடுவதும் பயந்தாங்கொள்ளி என கிண்டல் பண்ணி வம்பிழுப்பதும் யாரும் இவனுக்கு இதனாலேயே பெண் தர முன்வரவில்லை. அழகனாயும் நல்ல உழைப்பாளியுமாய் நல்லவனாய் இருக்கும் இவனுக்கு அந்த பய உணர்வு ஒன்றாலேயே வாழ்க்கை பெரும் சவாலாக இருக்கிறது.
புழக்கடையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ரப்பர் டயரை பார்த்து பாம்பு என அலறி மயங்குபவனே, எந்த பெண்தான் கணவனாக ஏற்பாள்? கடவுளே, இவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுப்பா. மனம் கசிந்தது செம்பா கிழவிக்கு. போன மாதம் பக்கத்து ஊருக்கு பெண் பார்க்க போயிருந்தனர். பெண் நல்ல அழகு, மாநிறத்துக்கு கொஞ்சம் கூடுதல் நிறம், உயரம், சுமாரான வசதி. அவர்களும் விவசாய குடும்பம்தான். பெண் எல்லாம் பிடித்து விட்டிருந்தது. நிச்சயம் வரை போய்விட்டது. நிச்சயம் முடித்து கறி விருந்து மூன்றாவது நாள் வைப்பது அவர்கள் பக்கம் வழக்கம். பெண் வீட்டாரின் பின்கட்டுக்கு சென்றவன் அங்கு அலறிய அலறலில் ஊரே திரண்டு விட்டது. கறி விருந்திற்காக ஆடு வெட்ட அறிவாளை உயர்த்தியிருக்கிறான் ஆடு வெட்டுபவன். அந்த நேரம் அங்கு வந்த குமார் அதை பார்த்து பயந்து துள்ளி அருகிலிருந்தவர்கள் மேல் விழுந்து அவர்கள் மசாலா கொதித்து கொண்டிருக்கும் மண்டாவில் விழுந்து ஒரே கலைபரமாகிவிட்டது. கல்யாணமும் நின்றுவிட்டது. அருவாளை பார்த்து அசருகிறவனையெல்லாம் என் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள என்னால் முடியாது என்று பெண்ணின் தந்தை திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். அதிலிருந்து அவனை அருவா குமாரா, ஆட்டுப்புழுக்கை குமாரா என சின்ன பயல்கள் கூட ஏளனம் செய்யும் நிலைக்கு ஆளானான். அத்தியாயம் 4. தலைவர் வாழ்க! எங்கள் இதய செம்மல் புகழேந்தி வாழ்க! எதிர்கால முதல்வர் புகழேந்தி வாழ்க! என்ற கோஷம் விண்ணை தொட்டது. பல கார்கள் முன்னும் பின்னும் அணிவகுக்க அந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருந்தார் மினிஸ்டர் புகழேந்தி. டிபிக்கல் அரசியல்வாதிகளுக்கே உண்டான அத்தனை குணங்களும் இருந்தது. வயது 45, பளிர் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டி சட்டை, நெற்றியில் விபூதியும் குங்குமமும், கழுத்தில் ருத்தாட்சமுமாக ஏதோ கோவிலிலிருந்து நேரே வந்தவர் போல காணப்பட்டார். போட்டிருந்த செருப்பு கூட வெள்ளை நிறத்தில் இருந்தது. கேன்வாஸ் கிளாக் அணிந்திருந்தார். எல்லோரையும் பார்த்து வணக்கம் போட்டபடியே பக்கத்தில் வந்து கொண்டிருந்த தன் பிஏவை கேட்டார். என்னையா சேகர், அந்த பம்பாய் பற்றி என்ன சொல்கிறான் என்றார் தனிந்த குரலில். அவரது பிஏ சேகர் என்ற தனசேகரன், சார் இந்த தடவை நம்ம சரக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்குறான், எக்ஸ்ட்ரா ஒரு ஷிப்மெண்ட் வேணுமாம். அப்படியா என்று யோசித்தவர், இப்போது கையிருப்பு எவ்வளோ இருக்குது என்றார். மொத்தம் 2 கப்பலுக்கு சரக்கு இருக்குது, இன்னும் ஒரு கப்பல்னா கூடுதலாக ஒரு 100-150 வேணும். இப்போது எப்படியா முடியும், மாநாடு வேற இருக்குது. நம்ம மாரிச்சாமி வேலி இவங்கள்லாம் எங்கே? அவங்க நம்ம குடோனுக்குள்ளார தான் இருக்காங்க. சரக்குங்கள்லாம் அங்கே தானே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியா என தாடையை தைத்தவர், சரி மாநாடு முடிஞ்சதும் அங்கே நானே வர்றேன், பேசிக்கலாம் என்றவர் போய் மேடையில் உட்கார்ந்து கொண்டார். கூட்டத்தினரை பார்த்து கையசைத்து கொண்டிருந்தார். அங்கே அந்த கூட்டத்தில் அவனும் இருந்தான். அதே சாம்பல் நிற கண்களோடு, கண்களை மறைத்து குளிர் கண்ணாடி அணிந்திருந்தான். அவனது பார்வை புகழேந்தியின் மேலேயே இருந்தது. அவன் கண்களில் மினிஸ்டர் புகழேந்தி ஒரு போர்ட்ரெய்ட் படம் போல பதிய தொடங்கியிருந்தார். மாநகரத்தின் நகர்ப்புற எல்லையில் இருந்தது அந்த குடவுன். உடன் ஸ்டீல்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற வெளியில் போர்டு தொங்கியது. தட தடத்து வந்து நின்ற டாக்ஸியிலிருந்து அவன் வெளிப்பட்டான். நீல நிற ஜெர்கின் அணிந்திருந்தான். காலில் அணிந்திருந்த கேன்வாஸ் ஷூ பிரவுன் நிறத்தில் இருந்தது, அழுக்காக இருந்தது. பராமரிக்கப்படாத தாடி வைத்திருந்தான். கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தான். டாக்ஸி கிளம்பியதும் சிறிது நேரம் அது போவதே பார்த்திருந்து விட்டு அந்த போர்டு தொங்கிய கட்டடத்துக்குள் நுழைய முனைந்தவன் பின் என்ன நினைத்து கொண்டானோ பின்புறமாக சுற்றி கொண்டு வந்து அந்த சுற்றுப்புற சுவரை தொட்டுக்கொண்டு நின்ற மரத்தை அண்ணாந்து பார்த்தான். அப்படியே சுற்றுமுற்றும் பார்த்தவன் ஒரே தாவலில் அந்த மரத்தில் ஏறி சரசரவென பிடித்து கொண்டே அதன் உச்சியில் அமர்ந்தவன் அந்த குடவுனை நோட்டமிடத் தொடங்கினான். அவன் முகம் மாறியது. நரம்புகள் புடைத்து கொண்டு அவன் தாடை இறுகத் துவங்கியது. அவன் வாய் அந்த வார்த்தைகளை மெல்ல உதிர்த்தது. இது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அந்த குடவுனை நோக்கி சீறி பாய்ந்தது போலீஸ் ஜீப்புகளும் ஆம்புலன்ஸ் வீன்களும். ஐஜி வந்து பார்த்தபோது அந்த குடவுனில் நடுநாயகமாக தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தார் மினிஸ்டர் புகழேந்தி. அவர் கழுத்திலிருந்து ரத்தம் வடிந்து தொடர்ச்சியாக ஒழுகி கொண்டிருந்தது. கீழே ஒரு குளம் கட்டியிருந்தது. பி ஏ தனசேகரன் மற்றும் இன்று சில பெயர் தெரியாத ரவுடி கூட்டமும் அங்கங்கே சிதறியிருந்தன. அதில் ஒருவனுக்கு தலையை காணும். 2 பேரின் கை கால்கள் பி தெரியப்பட்டு கிடந்தது. ஒரே கோரம். தன் வாழ்நாளில் எவ்வளவோ கொலைகேஸ்களை பார்த்த ஐஜியையே அந்த காட்சிகள் ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. மறுநாள் தொலைக்காட்சியில் செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. உத்தமர், ஒழுக்கசீலர் என்று பலராலும் புகழப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் புகழேந்தி அவரது குடவுனில் படுபயங்கரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். கூடவே மாநகரத்தின் சில முக்கிய ரவுடிகளும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு கிடந்தனர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.
அந்த குடோனில் வெளிநாட்டுக்கு விற்பதற்காக 10 வயதிலிருந்து 17 வயது வரையிலான பல இளம் பெண்களும் சிறுமிகளும் அடைத்து வைக்கப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பிடிப்பட்ட கேட் வாட்ச்மேனின் வாக்குமூலம் முக்கிய சாட்சியாக உள்ளது. அமைச்சர் புகழேந்தியின் இந்த பயங்கரமான இன்னொரு முகம் இப்போது வெளியே தெரிய வந்துள்ளது. கொலை குற்றவாளி இதுவரை யார் என்று தெரியவில்லை. உள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர்களுக்கும் எந்த விபரமும் தெரியவில்லை. ஏதோ பலமாக சண்டையிடும் சப்தம் மட்டும் அரை மணி நேரமாக கேட்டது என்று அவர்கள் கூறியுள்ளனர். கொலை பற்றிய தகவல் காவல் கட்டுப்பாட்டு துறைக்கு யாரோ ஒருவரால் தெரிவிக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. காவல்துறை கொலையாளியை மும்முரமாக தேடி வருகிறது. அத்தியாயம் 5. சென்னையின் அந்த கடைக்கோடி நகரில் இருக்கும் அந்த புறநகர் பகுதியில் அமைந்திருந்தது பங்களா போன்ற அந்த வீடு. வாசலில் கூர்கா இல்லை. பெரிய அல்சேஷன் நாய்கள் ரெண்டு எப்பொழுதும் வளைய வந்து கொண்டிருக்கும். அந்த பங்களாவின் கீழே அமைந்திருக்கும் நிலவரையில்தான் ப்ரொஃபஸர் தேசாயின் பிரத்யேக ஆராய்ச்சி கூடம் அமைந்திருக்கிறது. உலகுக்கு அவர் சாதாரண கல்லூரி ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்டாகி இருந்தாலும் உண்மையில் அவர்தான் நீண்ட கால ஆராய்ச்சிக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கும் ஒரு விபரீத மனிதர். இப்போது 10 வருட உழைப்பாக தற்போது தயாராகி இருக்கும் இந்த ஃபார்முலாவை ஒரு வெளிநாட்டு கம்பெனி $100,000 அவருக்கு கொட்டி கொடுத்து தயாராக உள்ளது வாங்குவதற்கு. அதற்காக அவரும் 500,000 முன்பணம் வாங்கியிருக்கிறார். இவருக்கு அந்த ஒரு கம்பெனி, ஆனால் அந்த வெளிநாட்டு மருத்துவ கம்பெனிக்கோ இவரை போல பல தேசாய்கள். புதிது புதிதாக ஏதாவது கண்டுபிடித்து கொண்டே இருக்க வேண்டும். ப்ரொஃபஸர் தேசாயின் பக்கத்து அறை அசிஸ்டண்ட் ஜெனியினுடையது. ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்ட போது ப்ரொஃபஸரின் பேச்சால் கவரப்பட்டு தன்னை அவருடைய அசிஸ்டண்ட் ஆக்கி கொண்டவள். எல்லா விதத்திலும் அவருடைய ஆராய்ச்சிக்கு துணையாக இருந்து வருகிறாள். ராகவ் ப்ரொஃபஸரின் வெளிநாட்டு கம்பெனி ஒப்பந்தத்திற்காக அவரை அணுகி அதன் தேவையை அவருக்கு உணர்த்தியவன். 2 வருடங்களுக்கு முன்பு அவர் பழக்கம். பெங்களூரில் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வேலையில் இருக்கும் ராகவ் இதுபோல அறிவியல் மருந்து கண்டுபிடிப்புகளினால் கவரப்பட்டு ப்ரொஃபஸரின் அந்த விளைவுக்காக வெளிநாட்டு கம்பெனியிடம் டைஅப் வாங்கி கொடுத்தவன் அவன்தான். இதற்காகவே அவனுக்கு $1,000 இன்சென்டிவாக கிடைக்கும். அந்த குளிரூட்டப்பட்ட பிரத்யேக லேபில் ப்ரொஃபஸர் ராகவ் ஜெனி மூவரும் ஒரு சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். நடுவில் ஒரு கண்ணாடி டீஃபாயில் சூடான காஃபி கோப்பைகள், அத்துடன் ஒரு வெள்ளை நிற கவரில் பல போட்டோக்கள். அதில் ஒரு போட்டோ குமரேசனுடையது. ஆம், நம் அஞ்சுவேலி குமார் என்கிற குமரேசன்தான் கேமராவை முறைத்து கொண்டிருந்தான். ராகவ் ப்ரொஃபஸரிடம், இவன்தான் நம்ம பரிசோதனை எலி என்றான். நம் எல்லா தேவைகளும் இவனோட ஒத்து போகிறது. ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப், ஃபிசிக்கல் அனாட்டமி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அத்தோடு நமக்கு ரொம்ப தேவையான அதிகமான கோடை நெஞ்சம் கொண்டவன். கிராமத்தான், ஏன் என கேள்வி கேட்க நாதி இல்லாதவன். ஒரே ஒரு கிழவிதான் ஆதரவு. ஏறக்குறைய அனாதை. இவனை நமது ஆய்வுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம் தாராளமாக. இவனை எப்படி நம் லேபுக்கு அழைத்து வருவது என்றார் தேசாய். ரொம்ப சுலபம். வார சந்தைக்கு தஞ்சாவூர் வருவான். காய்கறி மார்க்கெட்டுக்கு தன்னுடைய காய்கறிகளை விற்க திரும்பி வரும்போது நம் ஆட்களை வைத்து தூக்கிவிடலாம். இவனை பற்றி எப்படி உனக்கு தகவல் கிடைத்தது? அந்த ஊரின் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டின் சித்தி எங்கள் ஊரை சேர்ந்தவள். அவள் ஒரு சமயம் இவனை பற்றி என்னிடம் சொல்லியிருந்தாள். இவனை க்ளோஸாக அப்சர்வ் செய்தேன். நீங்கள் கேட்ட பரிசோதனை எலி இவன்தான் என தோன்றியது. இவன் நமக்கு பிரச்சனை இல்லாதவன். ஓகே, டூ இட் என்றார் தேசாய். அன்று தஞ்சாவூர் காய்கறி சந்தைக்கு நல்ல கூட்டம். வழக்கத்துக்கு அதிகமாகவே அவன் கொண்டு வந்த காய்கறிகள் சந்தை வியாபாரிகளிடம் விற்று தீர்ந்து விட்டது. இவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த காசில் வீட்டை சரி செய்யணும், மழைக்காலம் வந்தால் ஒரு பக்கமாக ஓதம் ஒழுக ஆரம்பிச்சிடுது என்று நினைத்து கொண்டே ரோட்டோரமாய் பஸ் ஸ்டாண்டிற்கு நடை போட்டவன் காதில் பாம் என்ற அலறல் கேட்கவும் அவன் திடுக்கிட்டு பயந்து பின்வாங்குவதற்குள் அதிலிருந்து சரையல் சரையல் என 2 தடியர்கள் இறங்கி அவனை அலைக்காக தூக்கி வண்டிக்குள் தள்ளவும் சரியாக இருந்தது. கருப்பு கண்ணாடி ஏற்றப்பட்ட அந்த வண்டியிலிருந்து எழும்பிய அவனது அலறல் வெளியே கேட்கவே இல்லை. எல்லாம் வினாடிக்குள் நடந்து முடிந்தது. அத்தியாயம் 6. குணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 4 மாடியோடு பல பலவென்று நிமிர்ந்து நின்றிருந்தது. டெலிஃபோன் கிணுக்கிணுத்தது. குணா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எம்டி குணசேகரன் ஃபோனை எடுத்தார். சார் என்றது மறுமுனையில் ஒரு ஆப்பிள் குரல். நான் ரிசப்ஷனிஸ்ட் ரேணு பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பாம்பேயிலிருந்து. ஒன் மிஸ்டர் குப்தாஸ் பிஏ தன்வீர் ஆன் த லைன் என்றாள். குணசேகரன் பரபரத்தான். யார்? குப்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் குப்தாவோட பிஏவா என்றார் அவசரமாக.
எஸ் சார் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட் மறுமுனையில் தன் சாக்லேட் குரலில். லைன் தரவா சார்? இது என்ன கேள்வி? கொடு என்றான். லைன் இணைக்கப்பட்டது. சில வினாடி நேரம் கழித்து ஹலோ என்றது ஒரு வடக்கத்திய குரல். ஹலோ, சொல்லுங்கள் மிஸ்டர் தன்வீர். நமஸ்தே சார், ஹவ் ஆர் யூ? எஸ் ஐம் ஃபைன். சொல்லுங்கள் தன்வீர், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே என்றார் குணசேகரன். எஸ் சார், எங்கள் சேர்மன் மிஸ்டர் குப்தா இப்போது எல்லா ஸ்டேட்லேயும் ஏழை மக்களுக்கு மலிவான விலையில் தரமான அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டித்தர முடிவு பண்ணியிருக்கார். எங்கள் மீட்டிங்கில் இதை பற்றி பேசணும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டிஸ்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம்னு இருக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் உங்கள் கம்பெனிக்கு தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்றார். குபீர் என முகமலர்ந்தார் குணசேகர். வாவ், வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், என்னால் நம்பவே முடியல. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் தன்வீர் என்றவர் முகத்தில் சந்தோஷம் கொப்பளித்தது. எஸ் யூ ஆர் த ரைட் பர்சன் டு டூ இட். அதுக்கான கொட்டேஷனோட நீங்கள் எங்களை மீட் பண்ண வேண்டியிருக்குமே. உங்களால் இப்போ வர முடியுமா? வாட், சார் இங்கே வந்திருக்காரா என பரபரத்தான் குணசேகர். எஸ் சார், ஹோட்டல் மயூரால தான் ஸ்டே பண்ணியிருக்கார். நீங்கள் வந்ததும் இந்த டீலிங்ஸை முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டே 11:30 ஃப்ளைட்டில் ஜெர்மன் போகிறார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் இப்போது இங்கே வர முடியுமா? இப்போவே வா. மணி பார்த்தான் குணசேகர். 5:30. ஒரு 1 hour எமர்ஜென்சி ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார். வித்தின் 2 hours அங்கே இருப்பேன். ஷியோர், வாங்க. வி வில் பி வெயிட் ஃபார் யூ. பை த வே, நீங்கள் வர்ற விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா காம்படிட்டர்ஸ் மோப்பம் பிடிக்க சான்ஸ் இருக்குது. நிச்சயமா, நான் வர்றது யாருக்கும் தெரியாது, இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட் தான் என்றவரிடம், ஓகே, ரூம் நம்பர் 501 விஐபி சூட் என்றான் தன்வீர். தன் மேசையின் மீதிருந்த அழைப்பு மணியை அழுத்தினார் குணசேகர். அவருடைய செக்ரட்டரி ரங்கராஜ் ஓடி வந்தார். எஸ் சார் என்றார் பவ்யமாக. இன்னும் 1 hourல நான் வெளியே கிளம்பணும். சீக்கிரம் நான் சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கு ஈவினிங் எந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடுங்க என்றவரிடம், சார் என்றார் ரங்கராஜ் கலக்கமாக. என்னையா, அந்த புரசைவாக்கம் பில்டிங் கான்ட்ராக்டர் கொட்டேஷன் கேட்டு வந்திருக்கார் சார். இன்றைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். யோ, கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கிற டீலிங்ஸ் வந்திருக்கியா? அதை விட்டுட்டு 1.5 hours வியாபாரம் பண்ண சொல்கிறியா என்று கடுப்படித்தவர், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. நான் ஒரு முக்கியமான கொட்டேஷன் ரெடி பண்ணணும். நீ என் காரை ரெடியாக வைக்க சொல்லு டிரைவர்கிட்ட. கிளம்பு என்றவரிடம் ஒன்றும் பேசாமல் வெளியே வந்தார் செக்ரட்டரி ரங்கராஜ். 1 hour கழித்து குணசேகரன் தன் 4-story அலுவலக கட்டடத்தை விட்டு வெளியே வந்தபோது 6:45. பவ்யமாக விஷ் பண்ணிய டிரைவரிடமிருந்து சாவியை வாங்கியவர், நீ இரு முனியப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்றார். டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து கார் இக்னிஷனை உசுப்பினார். பரபரப்பான மாலை வேளை போக்குவரத்தில் கலந்தது. கார் ஹோட்டல் மயூராவை நோக்கி பறந்தது. குணசேகரன் மனசு எங்கும் உற்சாகம் குமிழிட்டது. எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட், கைவிட்டு விடக்கூடாது. சோடியம் பேப்பர் விளக்குகள் சாலையில் இரு மருங்கிலும் மின்ன மின்ன அவற்றை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு கார் ஹோட்டல் வாயிலில் நுழைந்தது. கேட்டில் செக்யூரிட்டியை காணும். கார் பார்க்கிங் ஏரியாவினில் நுழைந்து நின்றது கார். கார் பார்க்கிங்கில் கார் நின்றதும் அந்த அரையிருட்டில் இருந்து யாரோ வெளியே வந்தார்கள். ஹலோ சார் என வந்தவனுக்கு 30 வயதுக்குள் இருக்கலாம். உயரமாக இருந்தவன் நீல நிற ஜெர்கின் அணிந்திருந்தான். குளிர் கண்ணாடி அணிந்திருந்தான். நான் தான் சார், உங்களோட பேசிய தன்வீர். ஹோ, நீங்களா? ரூமுக்கு போகலாமா? அதை சொல்லத்தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன், என்னாச்சு, எனிதிங் ப்ராப்ளம்? ஆமாம் சார், குப்தா சார் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிற விஷயம் எப்படியோ வெளியே கசிஞ்சிருக்கு. உங்கள் காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் ஹோட்டல் ரிசப்ஷனில் சாரை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ரிசப்ஷன் வழியாக உள்ளே போனால் நிச்சயமாக அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி மேலே வர வாய்ப்பு இருக்குது. அட் ப்ரெசண்ட் சார் வெளியே போயிருக்கிறதா சொல்லியிருக்கோம். உங்களை மட்டும் ஹோட்டல் பின்வாசல் வழியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார் என்றான் தன்வீர் தனிந்த குரலில். யாரெல்லாம் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறாங்க? நீதா கன்ஸ்ட்ரக்ஷன், தேஷ்முக் பாண்டே, ரகோத்தமன் ஃப்ரம் கோயம்புத்தூர், அனுசுயா ஃப்ரம் அணு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க், இன்னும் 2 கூட இருக்காங்க. ஹோ, அப்படியா என்று தன் தாடையை தேய்த்தார் குணசேகரன். ஓகே, அதுவும் நல்லதுதான். இந்த ரகோத்தமன் வந்தானா என்னை பார்த்தா விடமாட்டான் என்றவர், சரி நம்ம பின்பக்கமாகவே போகலாம் என காரை பூட்டிவிட்டு எழுந்தபோது 7:30. சைரன் ஒலிக்க போலீஸ் ஜீப் ஹோட்டல் மயூராவுக்குள் நுழைந்தபோது 8:30 இரவு. ஹோட்டல் மேனேஜர் மேனேஜருக்கே உரிய சகல லட்சணங்களுடன் ஹோட்டல் வாசலில் காத்திருந்தார். ஜீப்பிலிருந்த இன்ஸ்பெக்டர் ருத்ரையா கீழே குதித்தார். எங்கே என்றார். ப்ளீஸ்
கம் டு த பேக் சைட் சார். ஹோட்டலை சுற்றி கொண்டு வந்தனர். அடர்த்தியான இருளில் பின்புறம் கரைந்திருக்கு அந்த பெரிய கொன்றை மலரின் கீழே யாரோ குப்புறெடுத்து கிடந்தனர். சப் இன்ஸ்பெக்டர் வந்து சல்யூட் அடித்து தளர்ந்தார். டெத் எப்படி? நீங்களே பாருங்க சார். ஸ்பாட்டை சுற்றி தற்காலிகமாக எல்இடி பல்புகளின் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்க அந்த இடத்தை நெருங்கினார். அதிர்ந்தார். தலை லாரிக்கு கீழே மாட்டிய தக்காளி பழம் போல ஒரு பெரிய கல்லுக்கு கீழே மாட்டியிருக்க நிச்சயமாக அவன் செத்திருந்தான். பாடியை யார் முதல்ல பார்த்தது? அந்த ஹோட்டல் பணியால் ஒருவன் ஓடி வந்தான். நான் தான் சார். உன் பேர் என்ன? கார்த்திக். பாடியை எப்போ பார்த்த? ஒரு எட்டே ஹால் சுமாருக்கு பின்புறம் இருந்த டாய்லெட் யூஸ் பண்ண வந்தேன் சார். அப்போ இங்கே யாரோ விழுந்து கிடந்த மாதிரி இருந்துச்சு. ஹோட்டல் வாடிக்கையாளர் யாராவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி விழுந்து கிடக்கிறாரோ என்னவோன்னு கிட்ட வந்து பார்த்தேன். பார்த்தா என எச்சில் விழுங்கியவன் மிரண்டபடி இன்ஸ்பெக்டரை பார்த்தான். இவர் உனக்கு அடையாளம் தெரியுதா? தெரியல சார். மேனேஜர் என்ன அழைத்தார் ருத்ரையா. சார், இந்த பின்பக்கம் ஏன் இப்படி இருட்டாக இருக்குது? லைட்ஸ் இல்லையா? இருக்குது சார். ரெண்டு நாளாக சர்க்கியூட் ப்ராப்ளம். அதான் சப்ளை சரிவர இல்லை. அதை சரி பண்ணுறதுக்குள்ளே இப்போ இப்படி ஆயிடுச்சு. இவர் உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இங்கே தங்கியிருக்கிற கஸ்டமரா? பார்த்துவிட்டு நோ சார் என்றான். சப் இன்ஸ்பெக்டரிடம் திரும்பி, ரகு தரவோ பாடியை செக் பண்ணுங்க, சீன் ஆஃப் க்ரைம் பார்த்துடுங்க. ஆம்புலன்ஸ் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார். கேட் செக்யூரிட்டி யார் இங்கே? பயந்த மாதிரி செக்யூரிட்டி முன்னால் வர எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே விழுந்து விடுவான் போல உடல்வாக கொண்டிருந்தான். கிடுகிடுவென்னு நடுங்கி கொண்டிருந்தான். ஏயா, உனக்கு தெரியாமல் இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு, உனக்கு எந்த சத்தமும் கேட்கலையா? சார், நான் எப்போவும் போல வாசலில் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு டியூட்டி 9 மணிக்கு முடியுது. போகிறதுக்கு முன்னாடி சுற்றிலும் பார்த்துட்டு தான் போவேன். எனக்கு எந்த சத்தமும் கேட்கலை சார். முன்னாடி உட்காந்துருக்கிறதால மெயின் ரோட்லேருந்து வர்ற வண்டிகளோட சத்தமும் இறைச்சலும் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கும் என்றான் பயத்தோடு. காரில் வரவங்ககிட்ட அட்ரஸ்லாம் வாங்கிப்பீங்க இல்லையா? அந்த லெஜர் இருக்கா? ஆமாம் சார். கார் பார்க் பண்ணிட்டு வர்றப்போ வண்டி நம்பர் நோட் பண்ணி பேர் அட்ரஸ் வாங்கிடுவேன். அந்த லெட்ஜர் கொண்டா. லெட்ஜர் தரப்பட்டது. அதை பார்த்து கொண்டே கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தவர் கார் பார்க்கிங் ஏரியாவில் லெட்ஜரில் இல்லாத ஒரு நம்பரில் அந்த சிகப்பு நிற மாருதி ஜென் நிற்பதை கண்டார். அவரது புருவம் நெளிந்தது. யோ செக்யூரிட்டி, இங்கே வாயா. பதட்டத்துடன் முன்னால் வந்தான். இந்த கார் இங்கே என்ட்ரியாகவே இல்லையே, நீ கவனிக்கலையா கார் வந்ததை என்றார் சந்தேகத்துடன். ஐயோ சார், நான் சத்தியமாக இந்த கார் இங்கே வந்ததை பார்க்கல சார் என்றவன், சார் சார், 7:30 சுமாருக்கு நான் ஃபோன் வந்ததுன்னு உள்ள ரிசப்ஷன் போயிட்டு வந்தேன் சார். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணியிருந்தா. பர்மிஷன் கேட்க ஒரு 10 நிமிஷம் மேனேஜருக்காக உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ வந்திருக்கும் என்றான் பதட்டமாக. இன்ஸ்பெக்டர் மேனேஜரை பார்க்க, உண்மைதான் சார் என்றான். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் ரகு வந்து ஒரு விசிட்டிங் கார்டை காட்டினார். சார், இந்த கார்ட் பாடியோட கோட் பாக்கெட்டில் இருந்தது. அதை வாங்கி பார்வையை ஓடவிட்டார் ருத்ரையா. மிஸ்டர் குணசேகரன் எம்டி, குணா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், விருகம்பாக்கம், சென்னை. ஃபோன் நம்பர் எழுதியிருந்தது. ரகு, இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க என்றார். சிறிது நேரத்தில் குணசேகரன் செக்ரட்டரி அறக்க பறக்க டாக்ஸியிலிருந்து வந்து இறங்கினார். பதட்டத்துடன் ருத்ரையாவை நெருங்கினார். சார், ஐ எம் ரங்கராஜன், மிஸ்டர் குணசேகரனுடைய பிஏ. என்னாச்சு சார் என்றவரிடம், வாங்க என் பின்னாடி என்றவரை தொடர்ந்தார் ரங்கராஜ். ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்த உடலை பார்த்து, ஐயோ சார் என அலறினார் ரங்கராஜ். இவர்தான் உங்கள் எம்டியா? ஆமாம் சார் என்றார் கண்ணீருடன். இவருடைய கார் கலர், மாடல், நம்பர் தெரியுமா? சொன்னார். மாருதி ஜென், ரெட் கலர், TN 47-0362. இவர் இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாரா? இல்லை சார், இன்றைக்கி ஈவினிங் தான் கிளம்புனார். இங்கே எப்படி வந்தார்னு தெரியலை. இன்னைக்கு ஒரு முக்கியமான அர்ஜென்ட் டீலிங்ஸ் இருக்குது, எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளியில் கிளம்பிட்டார். எத்தனை மணி இருக்கும்? சுமார் 6:30 இருக்கும் சார். செல்ஃப் டிரைவிங் தான் பண்ணுவாரா? இல்லை சார், டிரைவர் இருக்கான். இன்றைக்கி மட்டும் அவனை வேண்டான்னு சொல்லிட்டு அவரே கிளம்பிட்டார். ஐசி என்றவர், அவருக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்ததா? அது ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்டால் தான் சார் தெரியும். உடனே ஆஃபீஸ் கால் பண்ணி கேளுங்க. ரங்கராஜ் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஃபோன் செய்து விவரம் கேட்டார். அவள் மும்பையிலிருந்து குப்தா குரூப் ஆஃப் கம்பெனியின் பிஏ தன்வீர் ஃபோன் செய்த விவரத்தை கூறினாள். எத்தனை மணிக்கு ஃபோன் வந்தது? ஈவினிங் 5:30 சார். ஃபோனை வைத்த ரங்கராஜ் விவரம் தெரிவித்தார். எதுக்காக ஃபோன் பண்ணினார்னு தெரியுமா? நோ சார், கான்ஃபிடென்ஷியல்னு சொன்னாராம்.
ருத்ரையா மும்பையில் உள்ள குப்தா குரூப் ஆஃப் கம்பெனியின் பிஏ தன்வீரை லைனில் பிடித்தார். மிஸ்டர் தன்வீர், ஐ எம் ருத்ரையா ஃப்ரம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு. ஒரு விவரம் வேணுமே. சொல்லுங்கள் சார். இன்னைக்கு சாயந்தரம் 5:30 நீங்கள் இங்கு சென்னையில் உள்ள குணா கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி மிஸ்டர் குணசேகரனுக்கு ஃபோன் செய்தீர்களா? நானா? அப்படி யாருக்கும் ஃபோன் செய்யவில்லையே சார். அந்த நேரம் நான் பாஸுடன் மீட்டிங்கில் அல்லவா இருந்தேன். ருத்ரையா முகம் மாறினார். குணசேகரனை உங்களுக்கு அறிமுகம் இருக்கா? நோ சார், நீங்கள் சொல்கிற அந்த பேரில் எனக்கு யாரையுமே தெரியாது. ருத்ரையாவின் முகத்தில் கவலை ரேகை தீர்க்கமாக படிந்தது. அத்தியாயம் 7. அன்றொரு நாள். அன்று மாலை குமரேசன் சந்தை விஷயமாக பக்கத்து ஊருக்கு சென்றுவிட்டு திரும்ப இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது. ஊர் எல்லையில் உள்ள கரும்பு தோட்டத்தின் அருகே வரும்பொழுது தீனமான ஒரு பெண்ணின் அலறல் கேட்டது. அதிர்ந்தான். சத்தம் எங்கே வருகிறது என சுற்றுமுற்றும் பார்த்தான். சந்தேகமே இல்லாமல் கரும்பு தோட்டத்திற்குள் இருந்துதான் வருகிறது. ஓடினான். தோட்டத்திற்கு அப்பால் அவன் கண்ட காட்சி, ஒரு பெண் 5 பேரிடம் மாட்டிக்கொண்டு தன் மானத்தை காக்க போராடி கொண்டிருந்தாள். அவனுக்கு இதயம் படபடவென அடிக்க தொடங்கியது. அவளை பார்த்து மேலும் அதிர்ந்தான் அவன். அவள் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டு நின்று போன அதே பெண்தான் சரளா. ஐயோ, இவள் எப்படி இவர்களிடம் மாட்டிக்கொண்டாள்? வேகமாக ஓடினான். அவர்களை தடுத்தான். அடிபட்டான். மிதித்தார்கள். வாயில் ஒரு இரத்தக்கோடு உற்பத்தியானது. முகம் மூர்க்கமாக அடிபட்டது. அவள் முதலில் தனக்காக தடுக்க வந்தவனை பார்த்தாள். அவன் யார் என்று தெரிந்ததும் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டது. இவனாவது தன்னையாவது காப்பாற்றுவதாவது. தன் வாழ்க்கை முடிந்தது என நினைத்தவள் அடுத்த நிமிஷம் அதிர்ந்து போனாள். திடீரென அடித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் திசைக்கொருவராக பறக்க ஆரம்பித்தனர். என்ன ஏது என்று அறிவதற்குள்ளாகவே ஒருத்தன் முகம் அடிபட்டது, உதடு கிழிந்து போனது, ஒருத்தன் கை எலும்பு நொறுக்கப்பட்டது, இன்னொருத்தன் கால் உடைக்கப்பட்டது. சரளாவிற்கு எதுவும் புரியவில்லை. என்ன நடக்கிறது? விழித்தபடியே நின்றாள். அவனை பார்த்தாள். முகம் ரௌத்ரமாக சண்ட மாருதமாக நின்றான் குமரேசன். தன் கண்ணையே நம்ப முடியாதவளாக பார்த்தவள் பிரமை தட்டி போய் அப்படியே நின்றாள். குமரேசனின் கண்களின் கருவிழி சாம்பல் நிறமாகியிருந்தது. இருளில் அவளுக்கு அது தெரியவில்லை. போ என்றான் உருமலாக. அவள் நடுங்கினாள். அப்பா, என்ன ஒரு குரல்! இப்படி கணீரென ஒலிக்கிறது. கீழே விழுந்து கிடந்தவர்களை பார்த்தாள். தன் தாவணியை எடுத்து உடுத்து கொண்டு ஓட ஆரம்பித்தாள் ஊருக்குள். அன்று இரவு எப்படி வீட்டிற்கு வந்தான் என அவனுக்கே தெரியவில்லை. தான் எப்படி இப்படி ஆனோம் ஒன்றும் விளங்கவில்லை. ஆச்சரியமாக இருந்தது. அடிபட்ட ஆட்களில் தம்பையாவும் கருணாவும் இருந்தனர். அவர்களிடம் தான் எவ்வளவு உதயப்பட்டிருக்கிறோம். அப்போதெல்லாம் வராத கோபம் இப்போது எப்படி வந்தது? ஒருவேளை சரளாவை காப்பாற்ற என திடீரென சினிமாவில் வருவது போல் வீரம் வந்துவிட்டதா என்ன? அந்த இடத்தில் எந்த பெண் இருந்திருந்தாலும் இப்படித்தான் நடந்திருக்கும் என்றது அவன் மனம். யோசித்தவாறே தீர்வு தெரியாமல் உறங்கி போனான் குமரேசன். மறுநாள் விடிய ஆரம்பித்ததும் சர் சர் என கார்கள் வந்து அவனது வீட்டு வாசல் முன் நின்றது. காரிலிருந்து உக்கிரமாக இறங்கினான் அண்ணாதுரை. எங்கே அந்த நாய் என்றான் உருமலாக. என் ஆளுங்களே அடிக்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் வந்துடுச்சா? என்ன தைரியம் இருந்தா என் ஆளுங்க மேலே கை வச்சிருப்பான். கூப்பிடு உன் பேரனை என்றான் சத்தம் கேட்டு வெளியில் வந்த செம்பா பாட்டியிடம். பாட்டி மிரண்டாள். என்ன இது, வீட்டுக்கே வந்து கத்துறானுகளே, யார் யாரையா அடித்தது என்றாள் ஹீனமான குரலில். அவளை முறைத்தான். எல்லாம் உன் பயந்தாங்கொள்ளி பேரன்தான், வர சொல்ல அவனை என்றான் காட்டுக்கத்தலாக. சத்தம் கேட்டு வெளியே வந்தான் குமரேசன். இடுப்பில் கை வைத்தபடி எடுப்பாக அவர்களை பார்த்து கேட்டான். என்ன வேணும் உங்களுக்கு? அண்ணாதுரைக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. ஏண்டா பயந்தேறி பயல, எவ்வளோ தெனாவட்டிருந்தா ஏன் ஆளுங்களை அடிச்சிருப்ப? அவங்க தப்பு பண்ணாங்க, அதான் அடித்தேன். இதை கேட்டதும் பாட்டி விக்கித்து விட்டாள். என்ன, என் பேரை அடித்தானா? ஐயோ ராசா என்றாள். 4 பேரை அடித்த உன்னையே ஹீரோ ஆனதா நினப்பா? இப்போ மொத்தம் 15 பேர் வந்திருக்கோம், இப்போ என்ன பண்ண போற என்றவன் டேய் என்றான் அவன் ஆட்களை பார்த்து. உடனேயே அவ்வளவு பேரும் உருட்டுக்கட்டைகள் கத்தி சகிதம் அவனை நோக்கி பாய்ந்தனர். பாட்டி பதறினாள். ஆ என அலறினாள். என் பேரனை யாராச்சும் காப்பாத்துங்களே என கத்தினாள். அடுத்த நொடி மேலே பாய்ந்த அத்தனை பேரையும் அனாயாசமாக தூக்கி எறிந்து பந்தாட ஆரம்பித்தான் குமரேசன். கரும்பு கட்டிலிருந்து எடுத்தான் ஒரு கரும்பை. விளாசு விளாசேன விளாசினான். ஒருத்தன் கூட தப்பவில்லை. இந்த அளவுக்கு சின்ன வயதில் அடி வாங்கியிருந்தால் பாவம் இந்த வழிக்கு வந்திருக்க மாட்டார்களோ என்னவோ.
அண்ணாதுரை வெலவெலத்து போயிருந்தான். எந்த பக்கம் போனாலும் அடித்தான், திரும்பினாலும் அடித்தான், நின்றாலும் அடித்தான், உட்கார்ந்தாலும் அடித்தான். கடைசியில் அனைவரும் தரையில் ஊர்ந்து ஊர்ந்து அவனது கால்களை பிடித்து கொண்டு கதறினார்கள். ஐயோ, அடித்தாங்க முடியலையே, விட்டிருப்பா எப்பா ராசா, விட்டிருப்பா குமரேசு என கதறினார்கள். பாவம், அண்ணாதுரையால் பேசக்கூட முடியவில்லை, வாய் வீங்கிவிட்டது. யதேச்சையாக தனது பேரனின் முகத்தை பார்த்த செம்பா கிழவி அவனது கண்கள் மாறிய விதத்தை கண்டு அப்படியே விக்கித்து போனாள். அத்தியாயம் 8. புகழ்பெற்ற டைரக்டர் யுவராஜ் தன் பங்களாவுக்குள் மாடியில் தன் பிரத்யேக அறையில் உட்கார்ந்து ஸ்ரீவா ஸ்ரீகள் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அருகில் அவரது உதவியாளர் செல்லையா. 10-6 ஹிட் படங்களை கொடுக்கும் யுவராஜிற்கென சினிஃபீல்டில் ஒரு தனி இடம் இருக்கிறது. யுவராஜின் முகமும் கண்களும் சிவந்திருந்தது. கழுத்து நரம்பு புடைத்து கொண்டிருந்தது. பிளடி பிச், எவ்வளோ தைரியம் இருந்தா என் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லுவா, அவளை அறிமுகப்படுத்தினதே நான் தான், என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுறா, கத்தினார். ஃபோன் ஒலித்தது. யுவராஜ் எடுத்தான். ப்ரொடியூசர் பீம் நாராயணன் மறுமுனையில். இதை பாருங்க தம்பி, டென்ஷன் ஆகாமல் இருங்க, எல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கு நடிகை ஸ்ரீலேகா ஹீரோயினாக இருந்தால் மட்டும்தான் நான் இந்த படத்தை தயாரிப்பேன், இல்லைனா நீங்கள் வேற ப்ரொடியூசர் பார்த்துக்கலாம் என்று ரிசீவரை வைத்து விட்டார். யுவராஜின் ஆத்திரம் தலை கேறியது. ஆத்திரமும் ஆவேசமும் போதையும் சேர்ந்து அலைக்கழிக்க நடிகை ஸ்ரீலேகாவை ஃபோனில் பிடித்தான். ஹலோ, ஏண்டி நாயே, தெருவில் கிடந்த ஒன்றை கோபுரத்தில் தூக்கி வச்சனே, அதுக்கு நீ காட்டுற நன்றி இதானா? வார்த்தைகளை இறைத்தான். வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுங்க டைரக்டர் சார், யார் படத்தில் நடிக்கணும் யார் படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். என்ன நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்க, வாஸ்தவந்தான், அதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு விற்கிற நீலப்படங்கள்லாம் என்னால் நடிக்க முடியாது. அதுக்குன்னு சில மூணாந்தர நடிகைகள் இருப்பாங்க, அவங்கள வச்சு படம் எடுங்க. இனிமேல் ஃபோன் வந்ததுன்னா நான் கமிஷனர் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். ரிசீவரை டொக் என வைத்து விட்டால் ஸ்ரீலேகா. யுவராஜுக்கு வெறி அதிகமாகியது. மாட்டேன், இவளை விடமாட்டேன், நிம்மதியாக தூங்கவே விடமாட்டேன். டே செல்லையா. சார் என்றான். அவளோட குளியல் காற்று சீன் இருக்குதுல்ல, அதை மார்ஃபிங் பண்ணி நெட்டில் விடுறா, சாவட்டும், பெரிய பத்னி மாதிரி பேசுகிறா, அனுபவிக்கட்டும் என்றவரால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. தள்ளாடியவரை கைத்தாங்களாக தூக்கி கொண்டு போய் படுக்கையில் கிடத்தினான் செல்லையா. லைட்ஸ் ஆஃப் செய்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டான். சமையல்காரன் சமையலறையிலும் கேட் வாட்ச்மேன் உட்கார்ந்தபடியையும் தூங்க ஆரம்பித்தனர். நேரம் நள்ளிரவு 1:30. சுவர்கோழிகளின் ரொயிங் ரீங்காரம் மட்டும் கேட்க சுற்றுப்புறம் நிசப்தமாக இருந்தது. அப்போது பின்பக்க சுவரில் அந்த உருவம் உட்கார்ந்திருந்தது. அதே நீல நிற ஜெர்கின், சாம்பல் நிற கண்கள். டொப்பென சத்தம் வராமல் கீழே குதித்தான் அவன். அலட்டி கொள்ளாமல் நடந்தான். அவன் கைகள் ரெண்டும் ஜெர்கினின் பாக்கெட்டுக்குள் இருந்தது. பின்பக்க சுவரில் பதிந்திருந்த ட்ரைனேஜ் பைப்பை பிடித்து கொண்டு சரசரவென ஏறியவன் பால்கனிக்கு வந்தான். அவன் அதிர்ஷ்டமோ இல்லை யுவராஜின் துரதிர்ஷ்டமோ, பால்கனி கதவு மூடப்படவில்லை. மிக எளிதாக மாடி அறைக்குள் உள்ளே நுழைந்தான். நீல நிற நைட் லேம்ப் வெளிச்சத்தில் யுவராஜ் வாய்ப்பிழந்து தூங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. கிட்டே நெருங்கியவன் குனிந்தான். அப்படியே அவனை இரு கைகளாலும் ஒரு குழந்தையை தூக்குவது போல தூக்கினான். பாத்ரூமிற்கு வந்தான். இன்னொரு ஹால் சைஸில் இருந்தது அந்த பாத்ரூம். எல்லாம் வெளிநாட்டு அலங்காரங்கள். பாத்ரப் ராஜா காலத்து குளியல் தொட்டி போல இருந்தது. கைகளில் வைத்திருந்த யுவராஜை அவன் அப்படியே பாத்ரப்பினுள் படுக்க வைத்தான். குழாயை திறந்து விட்டான். அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். அவன் உதடுகள் மட்டும் சில வார்த்தைகளை முணுமுணுத்தது. குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். அத்தியாயம் 9. குமரேசன் மெல்ல கண் விழித்தான். எங்கே இருக்கிறோம்? ஏதோ ஆஸ்பத்திரி என தெரிந்தது. ஏன் கண்ணு, முழிச்சிட்டியாயா என்றாள் பக்கத்தில் இருந்த செம்பா பாட்டி. என்ன ஆச்சு பாட்டி எனக்கு, நான் எப்படி இங்கே வந்தேன்? என்னையா, ஒன்று கூடவா உனக்கு ஞாபகம் இல்லை? ஊரெல்லாம் ஓம் பேச்சு தான் இப்போது. அந்த சரளா பொண்ணு கூட ராத்திரி நீ தான் காப்பாற்றினியாமே, அந்த ரவுடி பயலுங்கிட்டேருந்து. இப்போ தான் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போச்சு, மூக்கு மேலே விரலை வச்சிடுச்சுல்ல ஊரு ஜனமே, என்ன அடி என்ன உத. குமரேசன் எழுந்து உட்கார்ந்தான். என்ன பாட்டி சொல்கிற? ஆமாம், பின்ன நீ தானே இன்றைக்கி காத்தால் நம்ம வீட்டுக்கு வந்த அந்த களவாணி பைய அண்ணாதுரையையும் அவன் ஆளுங்களையும் பொழந்தில் போட்டிருக்க, இந்த ஆஸ்பத்திரியில் தான் அவனுங்களையும் சேர்த்துருக்காவ என்றவள். ஏராசா,
இன்புட்டு விருத்தம் மறைச்சி வச்சுக்கிட்டா அப்படி பயந்தேறி மாதிரி நடந்துக்கிட்ட? அது சரி, கொட்டிக்கிட்டே இருந்தா புழு கூட கொத்துற பாம்பாட்டம்லாம் ஆயிடும். அது மாதிரிதான் உனக்குள்ள வீரம் கொப்பளிச்சிடுச்சு போல என்று அங்கலாய்த்தாள். குமரேசனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்ன நடந்ததென்று நினைத்து நினைத்து பார்த்தான். நேற்று இரவு கரும்பு காட்டுக்குள் சரளாவை பார்க்க நேர்ந்தது வரை ஞாபகம் இருக்கிறது. பிறகு காலை அண்ணாதுரையின் சத்தம் கேட்டு வாசலில் வந்தது வரை நினைவிருக்கிறது. அதன் பிறகு எதுவும் ஞாபகமில்லை. ஒரு மாதத்திற்கு முன் தஞ்சாவூர் சந்தையில் இருந்து அவனை யாரோ காரில் கடத்தியது நினைவுக்கு வந்தது. பிறகு 10 நாட்கள் கழித்து அவனது ஊரின் ஆலமர மேடையில் மயங்கி கிடந்தவனை ஊரார் அழைத்து வந்து வீடு சேர்த்தனர். அந்த 10 நாட்களும் அவன் எங்கே இருந்தான், என்ன செய்து கொண்டிருந்தான், எதுவும் நினைவில்லை. பாட்டி எவ்வளவோ துருவி துருவி கேட்டும் அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அதன் பிறகுதான் தன் உடலில் இவ்வளவு மாற்றங்கள். எப்படி இவ்வளவு பலம் வந்தது? அநியாயமாக ஏதாவது பார்த்தாலோ கேட்டாலோ அவன் உடல் சூடேறுவதும் உடல் வியர்த்து விடுவதும் நரம்புகள் புடைப்பதும் அவனுக்கு தெரிகிறது. பிறகு எதுவும் நினைவில் இருப்பதில்லை. ஆஸ்பத்திரியில் திடீர் சலசலப்பு. பஞ்சாயத்து தலைவர் தர்மராஜு வந்து கொண்டிருந்தார். பாட்டிக்கு பரபரப்பு. என்ன செய்ய போறாரோ? வந்தவர், என்னப்பா குமரேசு சௌக்கியமா? என்ன ஆளியா நீ? இம்புட்டு விருத்த மனசுல வச்சுக்கிட்டுத்தானா நீ இவ்வளவு நாளும் சும்மா இருந்த? அடேயப்பா, நம்ம ஆளு ஒருத்தன் வீடியோவா காட்டினா. என்ன அடி, என்ன குத்து, எங்கேயா கத்துக்கிட்ட இதெல்லாம் என்றார் உற்சாகமாக. இந்த அண்ணாதுறைய அடக்க ஆள் இல்லாம அவன் அட்டுடியத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ தட்டுன தட்டல பய உன் பேரை சொன்னாலே அலறான்ப்பா, பாத்துக்க. செம்பா பாட்டி திறந்த வாய் மூடவில்லை. குமரேசன் அமைதியாக இருந்தான். ஏத பாரு குமரேசு, உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு வேணும். என்கிட்ட வந்துடு, உன் தேவையெல்லாம் நான் பாத்துக்கிட. இந்த ஊர்ல எவனும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. என்ன சரியா? உடம்ப பார்த்துக்கோ, சரியானதும் என்கிட்ட வேலைக்கு வந்துடு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். என்னடா கர்மம் இது, இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான் என்றாள் கிழவி. அண்ணாதுரை நேரடியாக எதிர்த்து அடக்க பார்த்தான். இவர் சாதுரியமா தனக்கு அடிமையாக்க பார்க்கறாரு என்று சிரித்தான் குமரேசன். 10 ஹைகோர்ட் ஜட்ஜ் சத்யமூர்த்தி கம்பீரமாக நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தீர்ப்பை வாசித்து கொண்டிருந்தார். எனவே காரை போதையில் அதிவேகமாக ஓட்டி வந்து பிளாட்ஃபார்மில் தூங்கிக் கொண்டிருந்த கட்டட தொழிலாளிகளின் மேல் ஏற்றி அவர்களை கொன்றது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த மாறன்தான் என்பது தகுந்த சாட்சியங்களின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இபிகோ 302 செக்ஷன் படி மாறனுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது இந்த கோர்ட். தனது பேனாவின் முனையை தீர்ப்பு எழுதிய தாளின் முடிவில் குத்தி உடைத்தார் ஜட்ஜ் சத்யமூர்த்தி. பார்வையாளர் கூண்டிலிருந்து மாறனின் கர்ப்பிணி மனைவி கதறினாள். ஐயோ, என் புருஷன் நிரபராதிங்க, அவர் எந்த தப்பும் பண்ணலைங்க, நம்புங்கயா என வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கதறினாள். வாசலில் நின்ற தன் காரில் ஏறி புறப்பட்டார் சத்யமூர்த்தி. ஃபோன் ஒலித்தது. ஹலோ மிஸ்டர் திவாரி, தீர்ப்பு தந்தாச்சு, மாறனுக்கு தூக்கு தண்டனை. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இனிமேலாவது உங்கள் பையனை நைட் பார்ட்டியில் கலந்துக்கிட்டு ரேஷ் டிரைவிங் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க. எல்லா ஜட்ஜும் என்ன மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்புறம் என் செட்டில்மெண்ட் 2 கோடி என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடணும் என்றவர் திடீரென முகம் மாறினார். காரணம், பின் சீட்டில் அவன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய சாம்பல் நிற கண்கள் பளீர் என்று மின்னியது அந்த வெளிச்சத்திலும். 11 ஐஜி ஆஃபீஸ். ஐஜி வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்து கொண்டிருந்தார். என்னையா நடக்குது இந்த ஊரில்? 5 நாட்களுக்குள்ள 4 கொலைங்க, யாரையா அது பண்ணுறது? ஒரு எவிடன்ஸ் கூடவா உங்களுக்கு கிடைக்கல? அனைத்து ஏரியா இன்ஸ்பெக்டர்களும் நின்றிருந்தனர். சார், இதுவரையில் பொலிட்டீஷியன் புகழேந்தி, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் குணசேகரன், டைரக்டர் யுவராஜ், ஜட் சத்யமூர்த்தி, இவங்களுக்குள்ள எந்த லிங்க்கும் இல்லை. இவங்களை கொல்றதுக்கு பல மோட்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி ஒரே ஆள்தான் இந்த எல்லா கொலைகளுக்கும் காரணமாக இருப்பானோன்னு எங்களுக்கு சந்தேகம் என்றார் இன்ஸ்பெக்டர் ருத்ரையா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? இவங்க சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் சிசிடிவி ஃபுட்டேஜில் பொதுவான ஒரு ஆள் கண்ணில் பட்டிருக்கான் சார். கொலையாளி டைரக்டர் யுவராஜ் வீட்டில் பின்பக்க சுவரேறி குதிச்சது வாசல் பக்கமாக இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கு. ஆனால் அதில் அவனுடைய ஒரு சைடு மட்டும்தான் தெரியுது. ஜூம் செஞ்சு பார்த்ததில் நீல நிற ஜர்க்கின் போட்டிருந்தது எங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. அவன் கொலையாளியாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? மேபி சார். யுவராஜ் பாத்டப்பில் பிணமாக பார்த்தது காலையில், அவர் வேலைக்காரன்தான். அப்போது காலையில் 7 மணி இருக்கும். ரொம்ப நேரமாக ஃபோன் மணி அடிச்சுட்டே இருக்கேன்னு மாடியில் இருந்த ரூமுக்கு வந்து பார்த்துருக்கான்.
படுக்கையில் அவர் இல்லை. பாத்ரூமில் சத்தம் கேட்டிருக்கு. ரொம்ப நேரமாக கூப்பிட்டு பார்த்துருக்கான். பதில் இல்லைன்னதும் கதவை தள்ளி திறந்திருக்கான். பாத்டப்பில் அவர் மூழ்கி இறந்ததை பார்த்துட்டு நமக்கு தகவல் சொல்லியிருக்கான். யுவராஜ் இறந்த நேரம் நள்ளிரவு 2 மணின்னு பிஎம் ரிப்போர்ட் சொல்லுது. அவன் சுவரேறி குதித்தது 1:30. ஸோ இந்த கொலையை அவன் தான் செஞ்சுருக்கணும். கொலையாளி வெளியே போனது பதிவாகலையா? போயிருக்கான் சார். பட் இன்னொரு பக்கம் இருந்த சுவர் வழியாக மேலேறி வெளியே குதிச்சிருக்கான். அவனுடைய ஷூ தடங்களை சேகரிச்சிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் சேகரிச்சிருக்கோம். சரி மினிஸ்டர் புகழேந்தி, விஷயம் கொலை நடந்த அன்னைக்கு காலையில் சென்னையில் பெரிய கட்சி மாநாடு நடந்திருக்கு. அன்னைக்கு பதிவான வீடியோ ஃபுட்டேஜ்லேயும் ஒரு ப்ளூ கலர் ஜர்கின் ஆசாமி சிக்கியிருக்கான். இதுலேயும் அவன் முகம் தெளிவாக இல்லை. கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். தாடி வச்சுருந்துருக்கான். மாநாடு நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த டாக்ஸி ஸ்டாண்டில் விசாரித்ததில் அந்த பர்டிகுலர் நபர் டாக்ஸியில் ஏறினதாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. மற்ற டிரைவர்ஸ் அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருந்ததால் அவனை சரியாக கவனிக்கலையாம். சரி, அவனை சவாரி ஏற்றிட்டு போன டாக்ஸி டிரைவர் விசாரித்தா அவன் எங்கே இறங்கினான்னு தெரிய போகுது. அந்த டாக்ஸி டிரைவர் திருப்பதி போயிருக்கான் சார். குடும்பத்தோட வந்ததும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கேன் என்றார் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். எல்லாமே விஐபிஸ் மாடல். இது ஏதாவது தீவிரவாத இயக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா என்றார் ஐஜி. இல்லை சார், இதுவரைக்கும் எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கலை. இவங்களால் ரொம்பவே பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தந்தான் இந்த கொலைகளை செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறோம் என்றார் ருத்ரையா. ஜட்ஜு சத்யமூர்த்தியோட டெத் எப்படி? ஸ்ட்ராங்குலேஷன் என்றார் அந்த ஏரியா பீட் இன்ஸ்பெக்டர் வீரராகவன். கழுத்தில் ஒரு மெல்லிய கம்பியை பின்னாடி இருந்து மாட்டி நெரிச்சு கொண்டு இருக்கான். இதனால் கார் நில குலைஞ்சு ரோட்டை விட்டு இறங்கி ஒரு மரத்தில் மோதி நின்றுருக்கு. ஆப்போசிட் ரோட்டில் இருந்த இளநீ கடைக்காரர் ஏதோ ஆக்சிடென்ட்னு நினச்சி ஓடி வந்து பார்க்க வர வரவே ஒருத்தன் வண்டியோட பின் சீட்லேருந்து குதித்து இறங்கி மண் பாதையில் இறங்கி ஓடியிருக்கான். நீல நிற ஜெர்கின் அணிஞ்சிருக்கான். இவர் கார்கிட்ட வர்றதுக்குள்ள ஆள் கண்ணிலேருந்து மறைஞ்சிட்டான். ஒரே ஒரு செகண்ட் அவன் திரும்பினப்போ இவர் பார்த்துருக்கார். அவர் சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. என்ன? அவன் திரும்பி பார்த்தப்ப அவன் கண்கள் சாம்பல் நிறமாக இருந்ததா சொல்கிறான். வாட் என்றார் ஐஜி ஆச்சரியமாக. அத்தியாயம் 12. இந்த பரபரப்புகளுக்கிடையில் ஐஜி அலுவலகத்திற்கு ஒரு தபால் வந்திருந்தது. ஃப்ரம் அட்ரஸ் இல்லை, வாங்கி பிரித்தார். மதிப்பிற்குரிய ஐஜி அவர்களுக்கு, நான் ப்ரொஃபஸர் தேசாய். நான் ஒரு விஞ்ஞானி, புதிதாக ஏதாவது கண்டுபிடித்து கொண்டிருப்பவன். எனது கண்டுபிடிப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்க ஆரம்பித்தேன். 10 வருடங்களாக என் உழைப்பு இதில் இருக்கிறது. ஒரு விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு தன் நாட்டிற்கு பயன்படும் விதமாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புவர். நானும் அப்படியே. இந்த நாட்டிற்கு என்னாலான அர்ப்பணிப்பு இந்த என் கடைசி கண்டுபிடிப்பான ஆஷ் அட்ரினோ சீரம். இந்த சீரம் தான் என்னுடைய 10 வருஷ உழைப்பிற்கு கிடைத்த பலன். இன்று நீங்கள் குழம்பி போயிருக்கும் 5 நாட்களில் இத்தனை கொலைகளுக்கும் காரணம் இந்த சீரம்தான். எப்படி என்கிறீர்களா? நமது உடலின் கோபம், முரட்டுத்தனம் இவற்றை தூண்டுவதும் ஃபைட் ஆர் ஃப்ளைட் என்று சொல்லக்கூடிய அபாய சூழ்நிலைகளில் திடீரென தோன்றும் ஆபத்துகளின் போதும் செயலாற்றும் தன்மை தரக்கூடிய ஹார்மோன் அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினலின் நமது சிறுநீரகத்தின் மேல்புறம் சுரக்கப்படுகிறது. இது சுரக்கும்போது உடலின் வெப்பநிலை உயரும், வியர்த்து கொட்டும், இதயம் படபடவென்று துடித்து கொள்ளும், பல்ஸ் அதிகமாகும், உடலின் குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்கும். இந்த அட்ரினலின் சீரத்துடன் நான் எனது கெமிக்கல் ஃபார்முலாவை சேர்த்து தயாரித்தது தான் இந்த சாம்பல் நிற ஆஷ் அட்ரினோ சீரம். இதை ஒருவருக்கு தொடர்ந்து 5 நாட்கள் உடலில் செலுத்தினால் அவன் மகா கோபம் உடையவனாகவும் பலசாலியாகவும் அபாய சூழலை எளிதாக எதிர்கொள்பவனாகவும் மாறுவான். அதற்கு தகுந்தபடி நான் ஒருவனை தேர்ந்தெடுத்தேன். அவனை எனது கண்காணிப்பில் 5 நாட்கள் வைத்திருந்து இந்த சீரத்தை அவன் உடலில் செலுத்தினேன். அத்துடன் எனது ஹிப்னாட்டிசம் முறைப்படி அவனை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன். யார் யாரை கொல்ல வேண்டும் என அவனுக்கு பெயரையும் முகவரியையும் மனதில் பதிய வைத்து மாட்டிக்கொள்ளாமல் அவர்களை கொலை செய்ய தூண்டினேன். எனது டார்கெட், மன்னிக்கவே முடியாத தவறுகள் யார் யாரெல்லாம் செய்திருக்கிறார்களோ அவர்களை. எனது முதல் கட்ட லிஸ்டில் 4 பேர். முதலாவது மினிஸ்டர் புகழேந்தி. அரசியல்வாதி போர்வையில் அவன் செய்த கடத்தல் வியாபாரம், குழந்தைகள் முதல் இளம்பெண்கள் வரை அவன் செய்து வந்த வர்ஜின் பிஸ்னஸ். அடுத்தது குணா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் குணசேகரன். தரமில்லாத மலிவான ரா மெட்டீரியல்ஸ்களால் கட்டப்பட்ட கட்டடங்களை கட்டி 5 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் 3 அடுக்கு மாடி குடியிருப்பு இடிந்து விழுந்ததல்லவா? அதை கட்டியவன் இவன்தான்.
தன் பணபலத்தால் வழக்கிலிருந்து தப்பித்து வெளியே வந்துவிட்டான். அடுத்தது சினிமா டைரக்டர் யுவராஜ். வெளியே சினிமா படம் எடுப்பதாக காட்டிக்கொண்டாலும் உண்மையில் இவன் தன்னை தேடி சினிமா சான்ஸ் கேட்டு வரும் அப்பாவி பெண்களை மயங்க வைத்து நீலப்படம் தயாரித்து அதை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்பவன். இவனால் வாழ்க்கையை தொலைத்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் நிறைய பேர். நான் பணிபுரிந்த கல்லூரியில் படித்த ரெண்டு பெண்கள் இவனால் வாழ்க்கையை தொலைத்து தற்கொலை செய்து கொண்டனர். கடைசியாக ஜட்ஜ் சத்யமூர்த்தி. சத்தியமே இல்லாமல் தன் வாழ்க்கையில் நடந்து கொண்டவர். கரன்சிகளை வாங்கி கொண்டு நிரபராதிகளுக்கு தண்டனை அளிப்பதும் குற்றவாளிகளை தப்ப விடுவதும் என வாழ்ந்தவர். இந்த நான்கு பேர்களையும் என் பரிசோதனை மனிதனை கொண்டு வதம் செய்தேன். ஏன் என்கிறீர்களா? சிறு வயது முதலே கூச்ச சுபாவமும் பய உணர்வும் கொண்டு வளர்ந்தவன் நான். கண்ணெதிரே எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்க என் மனம் துடியாய் துடிக்கும். ஆனால் பய உணர்வும் போதுமான பலமும் இன்மையால் நான் பின்வாங்கி விடுவேன். குற்றங்களில் மன்னிக்கக்கூடியது மன்னிக்க முடியாது என ரெண்டு வகை உண்டு. இதில் இரண்டாவது வகையை செய்பவர்கள் இந்த மண்ணில் வாழவே தகுதியற்றவர்கள். என்னால் செய்ய முடியாததை என் கண்டுபிடிப்பின் மூலம் நான் நிறைவேற்றப் போகிறேன். என்னால் உருவாக்கப்பட்ட அந்த சாம்பல் நிற மனிதன் இனி யார் யாரெல்லாம் குற்றங்களையும் பாவங்களையும் செய்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து அவர்களை உருத்தெரியாமல் அழித்து விடுவான். இதனால் இதுபோல சமுதாயத்திற்கு அநியாயம் செய்பவர்கள் கொஞ்சமேனும் பயப்படுவார்கள் இல்லையா? அதுவே என் பரிசோதனைக்கு கிடைத்த வெற்றி. இதுவரை இப்படி ஒரு கண்டுபிடிப்பை யாரும் இந்த உலகிற்கு அளித்திருக்க முடியாதில்லையா? இந்த கடிதத்தை பத்திரிகை மீடியாவுக்கு கொடுங்கள். இனி எந்த ஒரு தவறு செய்பவனும் அந்த சாம்பல் நிற மனிதனுக்கு பயந்துதான் வாழ வேண்டும். அதற்காகவே தான் இயற்கையிலேயே கோழையான ஒருவனை தேர்வு செய்தேன். இனி போக போக என் கட்டுப்பாட்டிலிருந்து அவன் விலகினாலும் நான் அவனுக்கு செலுத்திய இன்ஜெக்ஷன்களால் அவன் ஒரு மனித ஆயுதமாகத்தான் இருப்பான். தவறு நடந்த செய்தி காதில் விழும்போதே அவனது அட்ரினலின் பல மடங்கு அதிக வேலை செய்ய ஆரம்பித்து அவனை ஒரு ஆயுதமாகவே மாற்றிவிடும். இந்த என் சோதனைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என் அசிஸ்டன்ட் ஜெனி மற்றும் ராகவ். இந்த ராகவ் என் கண்டுபிடிப்பை வெளிநாட்டு மருந்து கம்பெனிக்கு விற்க எனக்கு டைஅப் வாங்கி கொடுத்தவன். பாவம், இவர்களுக்கு தெரியாது எனது இந்த உள்நோக்கம். எனது சோதனை செலவுகளுக்காக அந்த வெளிநாட்டு கரன்சியை நான் பயன்படுத்தி கொண்டேன். ஒரு முக்கிய செய்தி, இப்போது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் நான் உயிரோடு இருக்க சாத்தியம் இல்லை. நான் ஒரு முற்றிய கேன்சர் நோயாளி. அதனால்தான் அந்த சீரமை என் உடலில் செலுத்திக் கொள்ளாமல் இன்னொருவனை பரிசோதனைக்காக தேர்ந்தெடுத்தேன். அதில் வெற்றியும் பெற்றுவிட்டேன். ராகவிற்கும் அசிஸ்டன்ட் ஜெனிக்கும் இந்த ஆராய்ச்சி பற்றிய எந்த நினைவும் இருக்காது. அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா வருவது போல் கேப்சூல் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து விசாரிக்கும்போது அவர்கள் வெற்று மனிதர்களாக மட்டுமே இருப்பார்கள். பின்குறிப்பு: அந்த சாம்பல் நிற மனிதனை பழையபடி குணமாக்க ஆன்டிடோட் கிடையாது. அவனை குணப்படுத்த யாராலும் முடியாது. என் ஃபார்முலா பேப்பரையும் நான் அழித்து விட்டேன். இப்படிக்கு விஞ்ஞானி தேசாய். அந்த நீண்ட கடிதத்தை படித்துவிட்டு அயர்ந்து போனார் ஐஜி ராமராவ். அவசரமாக காவலர்களுக்கான மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டது. கடிதத்தின் தகவல் ஷேர் செய்யப்பட்டது. அந்த சாம்பல் மனிதனை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் எத்தனை கொலைகள் விழுமோ தெரியாது என்றார் கமிஷனர் கவலையுடன். இன்ஸ்பெக்டர் ருத்ரையா உள்ளே வந்து சல்யூட் வைத்துவிட்டு தளர்ந்தார். சார், அந்த ப்ரொஃபஸர் தேசா யார் என கண்டுபிடித்து விட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்து விட்டார். அவர் சொன்ன மாதிரியே அவர் பங்களாவில் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. எல்லாவற்றையும் அழித்து விட்டார், அவரது கம்ப்யூட்டர் உட்பட. அவரது அசிஸ்டன்ட் ஜெனி மற்றும் ராகவிற்கு எதுவுமே நினைவில்லை. ஏதோ ஆராய்ச்சி என்பது மட்டும் அவர்களுக்கு நினைவில் உள்ளது. அப்போது ஃபோன் ஒலித்தது. பேசிய ருத்ரையா முகம் மலர்ந்தார். சார், கொலைகாரன் கடிச்சிட்டான் சார். ஜட்ஜ் சத்யமூர்த்தி கேஸில் அந்த இளநீ கடைக்காரர் கொலைகாரனை பார்த்தார் இல்லையா? அவருக்கு ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். தனக்கு வந்த வாட்ஸ்அப் வீடியோவை காட்டினார் ருத்ரையா. கமிஷனரும் பார்த்தார். அதில் குமரேசன் சுழன்று சுழன்று அண்ணாதுரை ஆட்களை வெளுத்து வாங்கி கொண்டிருந்த வீடியோ பதிவாகியிருந்தது. அந்த வீடியோவில் குமரேசனின் கண்கள் சாம்பல் நிறத்தில் இருந்தது. அத்தியாயம் 13. பறந்தது போலீஸ் ஜீப்கள் அஞ்சுவேலி கிராமத்திற்கு. சைரன் ஒலியுடன் சர் சர் என வந்து நின்ற ஜீப்பிலிருந்து தப தபென காவலர்கள் இறங்கி துப்பாக்கியுடன் சூழ்ந்தனர் குமரேசனின் வீட்டை சுற்றி. சத்தம் கேட்டு வெளியே வந்த குமரேசனை அப்படியே அள்ளியது போலீஸ் படை. கதறிக்கொண்டே வந்தாள் செம்பா பாட்டி. ஐயா ஐயா, என் பேரனை என்ன தப்பு செஞ்சா? அவனை விட்டுடுங்கய்யா, அவன் ஒரு வாயில்லா பூச்சியா, விட்டுடுங்கய்யா என கதறிக்கொண்டே பின்னால் ஓடி வந்தாள். அவளது கத்தல் காற்றிலே கரைந்தது. குமரேசனை பலத்த காவலில் ஒரு பெரிய மருத்துவமனையில் மருத்துவ ஆய்விற்கு உட்படுத்தியிருந்தார்கள்.
கமிஷனரின் எதிரே ஒரு மருத்துவக் குழுவே உட்கார்ந்திருந்தது. எப்படி இருக்கு குமரேசனின் நிலைமை? அட்ரினலின் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சுரக்குமோ அந்த அளவு தான் அவனுக்கு இப்போ செக்ரீட் ஆகுது. பட் அவன் கோபப்படும் சூழ்நிலையில் அது பல மடங்கு அதிகமாக செக்ரீட் ஆகும் வாய்ப்பு இருக்கிறது. அவனுடைய பிளட் சாம்பிளில் இருந்து எடுத்த சீரத்தை வைத்து ஆன்டிடோட் தயாரிக்கும் வேலை தொடங்கிவிட்டது. நமது சிறந்த மருத்துவர் மற்றும் விஞ்ஞானிகள் குழு அதை செய்து வருகிறது. இதற்கிடையில் குமரேசனின் மனநிலையை சைக்கியாட்ரிஸ்டுகள் கண்காணித்து கொண்டிருக்கின்றனர். அவனுக்கு நடந்த எதுவும் நினைவில்லை. மிகுந்த அப்பாவியாக இருக்கிறான். அப்போது ஃபோன் ஒலிக்கவும் எடுத்து பேசிய கமிஷனரின் முகம் இருட்டுக்கு போனது. என்னாச்சு என்றார் தலைமை மருத்துவர். குமரேசன் மருத்துவர் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறான் என்றதும் அனைவரும் அதிர்ந்து போயினர். மருத்துவமனை. மருத்துவர் அஜய் கோஷ் தலையில் இரத்த காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். குமரேசன் பலத்த காவலில் இருந்தான். கமிஷனர் விசாரித்தார். இவன் ஏன் அவரை தாக்க வந்தான்? சார் குமரேசனை பரிசோதனை செய்ய உள்ளே வந்தார். மருத்துவக் குழுவில் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். நன்றாக சிரித்து பேசி கொண்டிருந்தவன் திடீரென அவரை பார்த்து கொண்டே இருந்தான். மன்னிக்க முடியாத குற்றம் என திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே அவர் மீது பாய்ந்தான். கமிஷனர் நிமிர்ந்தார். அவர் குற்ற வழக்குகள் எதிலாவது சம்பந்தப்பட்டுள்ளாரா? உதவி மருத்துவர் தயங்கிவிட்டு பின் சொன்னார். அவர் முன்பு வேலை செய்த மருத்துவமனையில் சட்ட விரோதமாக மனித உறுப்புகளை திருடி விற்கிறார் என அவர் மீது ஒரு தரப்பு வழக்கு பதிந்துள்ளது. வழக்கு தற்போது கோர்ட்டில் உள்ளது. அவர் அதுவரை தன் டாக்டர் பணியை செய்யக்கூடாதென கோர்ட் உத்தரவு. ஆனால் குமரேசனை பற்றி கேள்விப்பட்டு அவரும் எங்கள் குழுவுடன் அன்அஃபிஷியலாக வந்தார் அவனை பரிசோதிக்க. கமிஷனர் அரண்டு விட்டார். இதென்ன இவ்வளவு விபரீதமாகிறது என மனதிற்குள் நொந்து போனவர் இதை எப்படி சமாளிப்பது? குற்றமே செய்யாதவன் யார்? எல்லோரையும் இவன் இப்படி கொலை செய்து கொண்டிருந்தால் இதற்கு என்னதான் தீர்வு? அலுவலகத்தில் அமர்ந்து தலையை பிடித்து கொண்டிருந்தார் கமிஷனர். எதிரில் ருத்ரையா உட்பட போலீஸ் அதிகாரிகள். அப்போது கமிஷனரின் ஃபோன் ஒலிக்க நடுக்கத்துடன் எடுத்தவர் வாட் என்று அதிர்ச்சியில் எழுந்தே விட்டார். அத்தியாயம் 14. மருத்துவமனைக்கு விரைந்தவரை பின்தொடர்ந்தனர் காவல் அதிகாரிகள். மருத்துவமனை வளாகத்தை நெருங்கியதும் அங்கே ஓரிடத்தில் கும்பல் நின்றிருக்க அதிகாரிகளை கண்டு மிரண்டு வழிவிட்டது கூட்டம். விரைந்து வந்து பார்த்தவர்கள் அதிர்ந்தனர். அங்கே தரையில் தலை சிதறி உடல் சிதறி கீழே விழுந்து இறந்து கிடந்தான் குமரேசன். கண்கள் வெறித்து போயிருந்தது. ஒரு காவலர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து சல்யூட் எடுத்துவிட்டு கமிஷனரிடம் நீட்டினார். சார் இந்த லெட்டர் குமரேசன் ரூமில் பெட்டில் கிடச்சிது சார். கமிஷனர் படிக்க ஆரம்பித்தார். மதிப்பிற்குரிய கமிஷனர் அவர்களுக்கு. கதிரேசன் எழுதும் மரண வாக்குமூலம். என் வாழ்வில் நடந்ததை எல்லாம் பிறர் சொல்ல நான் தெரிந்து கொண்டேன். ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத நான் இத்தனை கொலைகளை இத்தனை உயிர்களை துடிக்க துடிக்க கொன்றிருக்கிறேன். இதை என்னால் நம்பவே முடியவில்லை. என் உடலின் மாற்றங்களை சமீப காலமாக என்னால் உணர முடிந்தது. எதை பார்த்தாலும் கோபமும் ஆவேசமும். தவறு செய்பவர்களை பார்த்தால் அவர்களை அப்படியே நசுக்கிவிட வேண்டும் போல ஆத்திரமும் உருவாகுவதை நான் தெரிந்து கொண்டேன். இது தவறு. யார் தவறு செய்தாலும் அவர்களை தண்டிக்க எனக்கு உரிமை இல்லை. அவ்வகையில் நானும் மன்னிக்க முடியாத குற்றம் செய்தவனாகிறேன். எனவே எனக்கு நானே இந்த தண்டனையை கொடுத்துக் கொள்கிறேன். இனி ஒரு உயிர் கூட என்னால் போகக்கூடாது. இப்படிக்கு உங்கள் சாம்பல் நிற மனிதன் குமரேசன். கடிதத்தை படித்து முடித்ததும் கண்கள் கலங்கியது கமிஷனருக்கு. குமரேசன், பிசிக்கலாக மட்டுமே சயின்டிஸ்ட் தேசாயால் உன்னை மாற்ற முடிந்தது. உனக்குள் இருக்கும் மனிதனை அல்ல, உண்மையில் நீ கொலைகாரன் அல்ல, உண்மையான மனிதன் என்றார். முற்றும். என்ன நண்பர்களே, என்னுடைய இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு க்ரைம் நாவலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.